பண்ணும் பரதமும் என்பதற்கு ஏற்ப இன்றைய நிகழ்ச்சிக்கு துணையாக இருக்கும் பக்கவாதிய கலைஞர்களை மரியாதை செய்யும் நேரம் இது. முதலாவதாக குரலிசை கலைஞர் திரு அனீஷ் அவர்களை திரு கிருஷ்ணன் அவர்கள் மரியாதை செய்வார். நமது பள்ளி மாணவி கோபிகாவின் தந்தை திரு கிருஷ்ணன் அவர்களை மேடை கலைக்கிறோம். குரலிசை கலைஞர் திரு ஜே அரவிந்த் ஜெயராமன் அவர்களை திரு கிருஷ்ணன் அவர்கள் மரியாதை செய்வார். மிருதங்க கலைஞர் பாலக்காடு திரு வெங்கடேஷ் அவர்களை திரு ஆனந்த் அவர்கள் மரியாதை செய்வார். வில்யாழ் இசை கலைஞர் திரு கேதார் அவர்களை திரு நாராயணன் அவர்கள் மரியாதை செய்வார். குழலிசை கலைஞர் சென்னை திரு சுனில் அவர்களை திருமதி டாக்டர் ரமிலா அவர்கள் மரியாதை செய்வார். தபேலா கலைஞர் திரு முருகன் அவர்களை திருமதி டாக்டர் ரமிலா அவர்கள் மரியாதை செய்வார். இன்றைய நிகழ்ச்சிக்கு மேலும் உறுதுணையாக இருந்தவர்களை நாட்டிய கலைமணி குரு திரு எஸ் முரளி அவர்கள் மரியாதை செய்வார். ஒளி ஒளிப்பதிவு திரு அபு அவர்கள், டாக்டர் ராஜ்குமார் அவர்களை மேடை கலைக்கிறோம். ஒளிப்படவியல் கலைஞர் திரு திருமதி ஐயப்பன் அவர்களை மேடை கலைக்கிறோம். அடுத்தபடியாக இன்றைய நிகழ்ச்சிக்கு ஆதரவளித்த பெருமைக்குரியவர்களை நாட்டிய கலைமணி குரு திரு எஸ் முரளி அவர்கள் கௌரவிப்பார். டாக்டர் ரம்யா ராஜ்குமார் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். அடுத்ததாக டாக்டர் முருகதாஸ், டைரக்டர் ஆஃப் ஃபிம்ஸ் ஹாஸ்பிட்டல் அவர்களை மேடை கலைக்கிறோம். என்கின்ற மணிகண்டன் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். ஜெயம் என்டர்பிரைசஸ் திரு சிவா, திரு சரவணன், திரு செல்வகுமார் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். டாக்டர் ரமிலா ராஜகோபாலன் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். நன்றி. உங்கள் உதவியை நாங்கள் பெற்றதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் நடன பள்ளிக்கு எண்ணற்ற ஆதரவை அளித்து உறுதுணையாக நிற்கும் திரு செந்தில், எக்ஸ் கவுன்சிலர் திருமதி செந்தில் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். நாங்கள் வெற்றியின் பாதையில் பயணிக்க உதவிய உங்களை போன்ற பெருந்தன்மை மிக்க ஆதரவாளர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். முதலாவதாக சோஷியல் சர்வீஸ் சக்தி என்று நம்மால் அறியப்படும் கோவை செம்மல் திரு ஆர் சக்தி அவர்களை ஓரிரு மணித்துளிகளுக்குள் உங்கள் மத்தியில் அறிமுகம் செய்து வரவேற்பது என்பது இயலாத செயல்தான். காரணம், அவர் மக்களுக்காக அவர் ஆற்றிய அரும்பெரும் சேவைகள் ஆயிரம் ஆயிரம். நமது மாச்சம்பாளையம் பகுதியில் கோவிட் 19 உதவி மையம் நடத்தி வரும் இவர்
கொரோனா காலகட்டத்தில் ஆற்றிட்ட சேவைகள் ஏராளம். இவர் மிருதங்கம் முறையாக பயின்று கோவில் ஆன்மீக பணியில் ஈடுபட்டுள்ளார். இவரின் இத்தகைய சேவையை பாராட்டி இவர் மென்மேலும் வாழ்க வளர்கவென வாழ்த்தி அன்புடன் மேடை கழிக்கிறோம். சக்தி அவர்களை நாட்டிய கலைமணி குரு திரு எஸ் முரளி அவர்கள் கௌரவிப்பார். அடுத்தபடியாக எங்கள் நாட்டிய பள்ளியின் மாணவி குமாரி ரக்ஷா பட் அவர்களை கௌரவிக்கும் நேரம் இது. இவர் 2022 நடந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 592 மதிப்பெண் பெற்று பள்ளியில் முதலிடம் பெற்றுள்ளார். இவர் பொதுத் தேர்வு 1 மாத காலம் முன்பு வரையில் கூட நடன வகுப்புக்கு வந்தார். இருந்தும் பள்ளியில் இவர் முதலிடம் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. குமாரி ரக்ஷா பட் அவர்களை நாட்டிய கலைமணி குரு திரு எஸ் முரளி அவர்கள் கௌரவிப்பார். Next, we would like to welcome Carnatic vocalist Mr. Aravind Jayaram Avargal, who has started his musical journey at an early age of 4 under the tutelage of Sri A.S. Murali, and later he advanced his learning under Padma Vibhushan Sangeetha Kalacharya P.S. Narayana Swami. He has been a consistent vocalist who accompanied and traveled along with our dance school more than a decade. Here we welcome Mr. Aravind Jayaraman onto the stage. We would like to call upon all our chief guests to the stage. Please, ma'am. Aravind pathi sollona enoda nadum kaalam ore 10 varadathukku melagave enoda payanichirukkaru. என்னுடைய மகன்தான், மகன் மாதிரின்னு சொல்லி அவரை மாதிரி ஆக்காமல் என் மகனே தான். இங்கே இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் என்னுடைய குழந்தைகள் தான். அபிஜித் மாத்திரம் குழந்தை இல்லை, எல்லா குழந்தைகளும் என் குழந்தைகள் தான். அப்படி அரவிந்த் எங்கள் ஸ்கூலுக்கு வந்து, நம்ம ஸ்கூலுக்கு ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே, அது பாட்டு எடுக்கிற விஷயமாகட்டும், அம்மா வாங்கம்மா, பாட்டு எடுக்கிற விஷயமாகட்டும், இல்லை நாங்கள் எங்களுக்குள்ள அன்பு சண்டைகள்லாம் வரும், அதெல்லாம் ஒரு பக்கம். நான் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்லுவார். கடைசியில் வந்து இறுதியாக வர்றது வந்து முத்தாய்ப்பாக நல்லபடியாக அங்கே முடியும். ஒரு 10 ஆண்டு காலங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒருத்தர் கூட ட்ராவல் பண்ணுறது இந்த காலத்தில், இப்போ இருக்கிற காலத்தில் 10 நாள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க முடியாது, நட்பு பாராட்ட முடியாது. அப்படி ஒரு காலகட்டத்தில் அரவிந்த் என்னோடையே இருந்து நம்ம ஸ்கூல்லையே வந்து அவர் வாய் முழுக்க என்ன சொல்லுவார்னா, ஸ்ரீ சரஸ்வதி கலாலயான்னு சொல்லுவார். மற்றவங்களாம் சரஸ்வதி கலாலயா மாற்றி மாற்றி சொல்லுவாங்க, ஒருபோதும் மாற்றி சொன்னதில்லை, ஸ்ரீ சரஸ்வதி கலாலயா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தம்பி, அவர் பாட்டில் அவ்வளவு புலமை, அறிவு, பாட்டு மட்டுமா எல்லாத்துலேயுமே. அதற்காக நம்ம என்ன சொன்னோன்னா, என்ன பண்ணலாம் குழந்தைக்கு, என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் பணத்தை கொடுத்தா செலவு பண்ணிடுவார், வேறு என்ன கொடுக்கலாம், அவருக்கே உண்டான அந்த பாட்டுக்கு என்ன கொடுக்கலான்னா, ஒரு விருது கொடுத்தா நல்லா இருக்கும்னு நாங்கள் நினச்சோம். அதன்படி அவருக்கு வந்து, ஆமாம், அவருக்கு ஒரு நல்ல விருது, அது விஜயன் தான் எனக்கு வந்திருக்காரு. மகாமகா மேதை, இசை அவர்கிட்ட தப்பாக பாடினா போச்சு, பிச்சு போடுவார். அப்படி ஒரு மகா மேதை, டாக்டர் சித்ரா விஸ்வேஸ்வரனுடைய மாணவனவர், உலகமே பாராட்டக்கூடிய சித்ராக்காவுடைய மாணவனவர், தன்னடக்கத்துக்கு சொந்தக்காரர் அவர். அப்படி ஒரு நல்ல மகா மனிதர் எங்களுக்கு நண்பர் ஆயிட்டார், அதுதான் எங்களுக்கு ரொம்ப குஷி இந்த ஆண்டு. அதே நேரத்தில் சுரேஷ், நான் எது பண்ணாலும் சுரேஷை கேட்காம நான் பண்ணவே மாட்டேன், சுரேஷை கேட்டு தான் பண்ணுவேன். ஒரு புள்ளி வச்சா கூட அவர் சொல்லுவார், நீங்கள் புள்ளி கூட அழகாக வைக்கிறீங்க, ஏன் என்ன கேட்குறீங்க அப்படிம்பாரு. இல்லை இல்லை, உன்னை கேட்டால் அது இன்னும் கூட ஒரு வடிவம் வரும், அதுக்காக தான் அப்படின்னு.
சிலருக்கெல்லாம் எழுத்தச்சம் இருக்கும். எனக்கும் சுரேஷுக்கும் இந்த எழுத்தச்சமே கிடையாது. அக்கா வச்சுட்டு சொல்லக்கூடாது, எழுத்தாளரை வச்சுட்டு எழுத்தச்சத்தை பற்றி சொல்லவே கூடாது. மகாமேதை அருகில் நிற்கக்கூடிய அக்கா, என் அன்பு அக்கா, அவங்கள வச்சுட்டு எழுத்தச்சத்தை பற்றி பேசக்கூடாது. அப்படி சுரேஷுக்கு எழுத்துங்கிறது வந்து ஒரு தண்ணிப்பட்ட பாடு. எதை கொடுத்தாலும் எப்படிங்கிறக்குள்ள டைப் பண்ணிடுவார். அது இங்கிலீஷ் ஆகட்டும் தமிழ் ஆகட்டும், உடனே நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி, நானும் தனாலாம் பண்ணி, குழந்தைங்களோடலாம் பண்ணும்போது அரவிந்துக்கு வந்து ஒரு நல்ல விருது கொடுக்கறது வந்து ஒரு கலைஞனை என்ன பாராட்ட முடியும்? ஒரு விருது தான் அவனை இன்னும் மேலே 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 உச்சத்தோட வைக்கிறது, ஒரு விருது தான். அப்படிங்கிறதுனால அவருக்கு இந்த மேதைகள் முன்னாடி, மகான்கள் முன்னாடி, இந்த சபை நிறைந்த உங்கள் முன்னாடி ஒரு விருது கொடுக்கறது. அவன் அம்மா அப்பாலாம் இன்றைக்கி வந்திருக்காங்க, அவன் அம்மா அப்பா குடும்பமே வந்திருக்காங்க. இன்றைக்கி அவனுடைய பிறந்த நாள் வேறு, பாருங்களேன் ஒரு நல்ல விருது கிடைக்குது. என்ன விருது கொடுக்குறோன்னா, பன்னிசை வேந்தன்கிற விருது கொடுக்குறோம். பன்னிசை வேந்தன், பன்னிசை வேந்தன், பன்னிசை வேந்தன்கிற விருதை கொடுக்குறோம். அதுக்கு பொருத்தமானவர் இவர். நன்றி நன்றி நன்றி. வாங்க விஜயனா, விஜயனா அவனுக்கு மரியாதை பண்ணுங்க. அக்கா கொடுக்கட்டும். No, no, no.